ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைம் கிடைக்கல. இனி நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புறாக்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரிட்டு வந்து எப்படி செய்கிறது, நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கிரிட்டு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். நம்ம வளர்க்குற புறாக்களுக்கு என்ன தான் சத்தான உணவை கொடுத்து வளர்த்தாலும் அதுக்கு சில தாது உப்பு சத்துக்கள் வந்து கிடைக்கிறதில்ல. அதாவது இந்த கால்சியம் சத்து, அயன் சத்து, இந்த மாதிரி தாது உப்பு சத்துக்கள் வந்து அதுக்கு சரியாக போய் சேர்றது கிடையாது. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, புறாக்களோட போன் வந்து ரொம்பவே வீக் ஆயிரும். அது விங்ஸில் இருக்க போனு, லெக்கில் இருக்க போனு, இந்த மாதிரி போன்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா புறாவால் ரொம்ப தூரம் பறக்க முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பந்தய புறாக்கள், பந்தய புறாக்கள் வந்து சாதா புறாவோட ஒப்பிடும்போது அதோட உடம்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி புறாக்களுக்கு இந்த போன் வந்து வீக் ஆகிடுச்சு அப்படின்னா அதனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பறக்க முடியாது. ஒரு போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு கால்சியம் சத்தும் அயன் சத்தும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இந்த சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா புறா வந்து ரொம்பவே வீக் ஆகிடும். அடுத்தது, ஒரு புறா எத்தனை தடவை முட்டையிட்டாலும் அந்த முட்டை வந்து பொறிக்கவே பொறிக்காது. அது என்னதான் நல்லா பார்த்து பார்த்து அடகாத்தாலும் அந்த முட்டை வந்து ஹேட்ச் ஆகவே ஆகாது. அதுக்கு காரணம் வந்து இந்த அயன் சத்து குறைபாடு தான். இந்த அயன் சத்து குறைபாடால் எக்கு வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும், அது உள்ளே இருக்க கருவும் ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் அந்த புறா என்னதான் பார்த்து பார்த்து அடகாத்தாலும் அது வந்து கடைசி வரை பொறிக்கவே பொறிக்காது. இன்னொன்று என்னென்னா, முட்டை ஓடு வந்து கால்சியம் சத்தால் தான் உருவாகுது. அந்த கால்சியம் சத்து சரியாக கிடைக்கலன்றப்ப புறா வந்து தோல் முட்டையிடும். இன்னும் சில முட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும், அதோட ஓடு வந்து ரொம்பவே லேசாக இருக்கும். எங்கேயாவது லேசாக டச் ஆனாலுமே அது வந்து உடஞ்சிரும், கிராக் ஆகிடும், இல்லாமல் ஏதாவது ஆயிரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கேஜ் ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு தான் அடிக்கடி வரும். ஓப்பன் ப்ரீடிங்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அவ்வளோவா வராது. ஏன்னா பறந்து திரியிற புறாக்களுக்கு அதுக்கு தேவையான சத்து பொருட்களை அதுவே தேடி தேடி சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் கேஜில் வச்சு வளர்க்குற புறாக்களுக்கு அதுக்கு தேவையான சத்தை வந்து நாம தான் பார்த்து கொடுக்கணும். அந்த மாதிரி புறாக்களுக்கு இந்த கிரிட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த கிரிட்டு மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து மரக்கறி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து அந்த மரக்கறியை நல்லா எரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தேர்டு வந்து முட்டை ஓடு. முட்டை ஓடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்குது, அதனால் அந்த முட்டை ஓடு நமக்கு தேவைப்படும். ஃபோர்த்து வந்து செங்கல், செங்கலில் அயன் சத்து இருக்கும், அதனால் அது நமக்கு தேவைப்படும். ஃபிஃப்த்து வந்து செம்மண். ஏண்டா செங்கலும் செம்மண்ணும் ஒன்று தானடா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செங்கல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அதை நல்லா ஹீட் பண்ணியிருப்பாங்க. பட் செம்மண் அப்படி கிடையாது, நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது. நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய செம்மண் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து வந்து சாக் பீஸ். சாக் பீஸில் சுண்ணாம்பு சத்து இருக்குது. இந்த ஆறு பொருட்களை வச்சு தான் நம்ம கிரிட்டு வந்து மேக் பண்ண போகிறோம். இதில் இன்னும் கொஞ்சம் பொருளெலாம் ஆட் பண்ணுவாங்க, அது என்னன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். பாறை மண் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, கனவா ஓடு கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் சிப்பித்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிப்பித்தூள்லாம் வேறு எதுவும் இல்லை, கடற்கரை ஓரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சிப்பித்தூள் தான். இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியான மெத்தடில் கிரிட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான். ஸோ இந்த கிரிட்டு மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆறு பொருட்கள் மட்டும் போதும். மற்ற பொருள்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன பொருட்களை வச்சு எப்படி கிரிட் மேக் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஆறு பொருளையுமே நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப பவுடர் மாதிரி ஆக்கிடக்கூடாது, புறா பிறக்குதுன்ற அளவுக்கு பொடி பண்ணால் போதும்.
கடைசியாக இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கிரிட் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் கிரிட் வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம். இதை புறா சாப்பிடக்கூடிய உணவில் கலந்து வச்சாலும் சரி, இல்லை அப்படியே கொண்டு போய் போட்டாலும் சரி, புறா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். கடைசியாக ஒரு டிப்ஸை ஒன்று சொல்லிக்கிறேன், புறாவுக்கு தண்ணி வைக்கக்கூடிய பாத்திரத்தில் கொஞ்சமோட செங்கலை உடைச்சி இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டுருங்க. இதனால் என்ன ஆகும்னா செங்கலில் இருக்கக்கூடிய அயன் சத்து வந்து தண்ணியில் கலக்க ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியை புறா குடிக்கிறதுனால புறாவுக்கு வந்து நல்ல அயன் சத்து கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.